ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஐஃபோனோட 15 சீரிஸ் வந்து நேற்று நைட்டு வந்து பெருசாக ஒரு லான்ச் இவெண்ட் வச்சு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 15 சீரிஸ் ரொம்பவுமே எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. இந்த லான்ச் இவெண்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயங்களும் நிறைய இருந்துச்சு, பிடிக்காத விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரைமரியாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 சீரிஸ் நீங்கள் வாங்கலாமா வேணாமா, என்னென்ன புது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பழசு அப்படியே இருக்குது, என்னென்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்னென்ன பண்ணியிருக்கக்கூடாது, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்க வந்து போய் அவங்களை மீட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்க கையில ஐபோன் இருந்துச்சு, உங்க ஃப்ரெண்டு கிட்டே ஐபோன் இருக்குன்னா நீங்க ஈஸியா அவங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். இட் ஒர்க்ஸ் நாட் ஒன்லி வித் பீப்பிள், அதர் டிவைசஸ் இருக்குல்ல, நீங்க ஒரு ஏர்பாட்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல இன்னொரு செகண்டரி ஐபோன் கூட யூஸ் பண்றீங்க, இது எல்லாத்துக்கூடயுமே நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் உங்க எக்ஸிஸ்டிங் டிவைஸ் வச்சு. இன்னொரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, காலங்காலமா ஐபோன்ல இருந்த 12 MP கேமரா தான் பிரைமரி கேமராவா இருக்கும். ஸோ அதை இப்ப கம்ப்ளீட்டா 48 MP கேமராவா மாத்திட்டாங்க. ஸோ எல்லா டிவைஸ்லயுமே இப்ப 48 MP கேமரா தான் பிரைமரி கேமராவா இருக்கு. இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். பேசிக்கா இன்னும் சொல்லணும்னா, போன வருஷத்தோட ப்ரோ மாடல்ஸ்ல இருந்த கேமரா செட்டப்ப அப்படியே ட்ரிபிள் கேமரா இல்ல டபுள் கேமரா தான், அது அப்படியே வந்து 15 நான் ப்ரோ மாடல்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமரா குவாலிட்டி கண்டிப்பா நீங்க 14 இருந்து 15 மாறுறீங்க அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு கெட்ட விஷயம், ரொம்பவே கெட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்பயும் நான் ப்ரோ மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 60 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சோ அட்லீஸ்ட் 120 Hz கண்டிப்பா, அட்லீஸ்ட் 90 Hz ஆச்சு கண்டிப்பா கொடுத்துருக்கணும். பட் அதை இந்த வாட்டியுமே கொடுக்கல, பட் எல்லாரும் கண்டிப்பா வாங்குவாங்க பிகாஸ் கேமரா இந்த வாட்டி அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க நான் ப்ரோ மாடல்ஸ்லயும். கேமரால இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப நார்மலா நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், நம்ம பசங்க யாரையாச்சும் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்ல பொண்ணுங்களை கூட எடுக்கலாம் தப்பு இல்ல. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப ஒரு சப்ஜெக்ட நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஐயோ போர்ட்ரேட்ல எடுத்தா இந்த போட்டோ நல்லா வருமா, இல்ல நார்மல் போட்டோவே நல்லா இருக்குமா, இல்ல ஜூம் பண்ணி எடுத்தா நல்லா வருமா, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க இல்ல. சோ எல்லாத்தையும் ஒவ்வொரு வாட்டி மோடெல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இப்போ நீங்க ஒரு வாட்டி ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்க போர்ட்ரேட்டாவும் மாத்திக்கலாம், நார்மல் போட்டோவாகவும் மாத்திக்கலாம், பேக்ரவுண்ட் பிளர் எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோல்ல வச்சு ஒரு சிங்கிள் போட்டோவை அந்த டைம்ல ஐயோ இது இப்படி எடுத்துறதா பெட்டரா இருக்குமே யோசிக்காத அளவுக்கு ஒரு போட்டோ வந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பிளோட எல்லா டிவைஸ்லயுமே இப்ப USB டைப் சி போர்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் ப்ரோ மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டர் போல்ட் 3 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுவும் பேசிக்கா USB டைப் சி தான், பட் டேட்டா டிரான்ஸ்பர் எல்லாமே ரொம்பவே ஸ்பீடா இருக்கும், ஆல்மோஸ்ட் அபவுட் 20 டைம்ஸ் ஃபாஸ்டர் தன் லைட்னிங் போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A16 பயானிக் சிப்செட் தான் உங்களுக்கு நான் ப்ரோ மாடல்ஸ்ல இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயரோட ப்ரோ மாடல்ல இருக்கிற சிப்செட் தான் இந்த வாட்டி இருக்கிற நான் ப்ரோ மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ போன வருஷமே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ போக போக இதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரொம்பவே கேபபிளான ப்ராசஸர் தான், எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கமிங் டு ப்ரோ மாடல்ஸ், ப்ரோ மாடல்ஸ்ல என்ன எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசா கொடுத்துருக்காங்க. மொத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பில்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டைட்டானியம் யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரொம்பவே டியூரபிளான மெட்டீரியல் டைட்டானியம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது யூஸ் பண்றதுனாலே காஸ்ட் வந்து ரொம்பவே ஹை ஆயிருச்சு. சோ பிரைசஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எண்ட்ல கொடுக்குறேன், சோ அதை பாருங்க. சோ இப்போதைக்கு இதை பத்தி பார்க்கலாம். இந்த வாட்டி கம்ப்ளீட்டா டைட்டானியம்னால உங்களுக்கு ஃப்ரேம் எல்லாமே பில்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து ப்ரீவியஸ் மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லெஸ் வெயிட்டா உங்களுக்கு கையில ஹோல்ட் பண்ணும்போதே ஃபீல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சைட்ல இருக்கிற பெசல்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கும். இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட் பெசல்ஸ்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு சிமெட்ரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைடுமே, நாலு சைடுமே உங்களுக்கு ஈக்குவலான பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அபவுட் 1.55 mm தான் இதோட திக்னஸ்ஸே. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2.17 mm திக்னஸ் வந்து இருந்துச்சு நான் ப்ரோ மாடல்ஸ் நான் ப்ரோ மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே. பட் இந்த வாட்டி ப்ரோ மாடல்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து பெசல் சைஸ் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக எல்லாரோடைய ஃபேவரேட்டாக இருந்திருக்கும், ஐஃபோனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து
போன வருஷம் வரைக்கும் கூடயே இருந்த ஒரு விஷயம் அலர்ட் ஸ்லைடர். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் பட்டனாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு பட்டனாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணால் ஆக்சுவலாக சைலண்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ளாஷ் லைட் வேணும், இல்லை எனக்கு மியூசிக் ப்ளே பண்ணணும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதை அப்படியே தூக்கி ஐஃபோனோட ப்ரோ மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஃபோன்ஸ்ல வந்து உங்களுக்கு அதாவது இந்த 12ல இருந்து ஆரம்பிச்சது சைடு எல்லாமே ரொம்ப கட்டிங் எட்ஜா இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து சாஃப்ட் கார்னர்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஹோல்டு பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த வாட்டி ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x ஆப்டிக்கல் ஜூம் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இதே நீங்கள் வந்து ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஜூம் கேப்பபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது டுவர்ட்ஸ் 3 வரைக்கும் போகுமான்னு தெரியல, அது வந்து நம்ம ஃபோன் கையில் வந்தால் தான் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியும். பட் ஜூம் குவாலிட்டி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்க போகுது. இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடல்ஸில் உங்களுக்கு 3 nanometer ப்ராசர், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 nanometer ப்ராசர் வந்து ஆப்பிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. A17 Pro பயானிக் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை வந்து நார்மலாக ஆப்பிள் இவெண்ட்டில் கேமிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி அவ்வளோவா டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. பட் இந்த வாட்டி இந்த சிப்செட்டுக்காகவே நாங்கள் வந்து நிறைய கேமிங் கம்பெனிஸோட டைப் வச்சு அவங்களோட கேம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஐஃபோன்ஸில் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அசஸன்ஸ் கிரீடா இருக்கட்டும், ஜென்ஷன் இம்பாக்ட், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆப்டிமைஸ்டு ஐபோன்ஸ்ல வொர்க் பண்றதுக்கு லைக் வொர்க் பண்ணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் உங்களுக்கு டாப் பேட்டரி லைஃப் வந்து 15+ தான் கிடைக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட்டே ஒரு மெயின் ரீசனாக சொல்லலாம். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு அந்த பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ வந்து லாங்கஸ்ட் பேட்டரி லைஃப் ஐஃபோன் 15 சீரீஸில் உங்களுக்கு 15+ தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 15 Pro Max கொடுக்கும், அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் தான் 15 Pro. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர். பட் எல்லாத்துலேயுமே பேட்டரியோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு வந்து நான் ப்ரோ மாடல்ஸும் சரி ப்ரோ மாடல்ஸும் சரி எல்லாமே உங்களுக்கு 1 day கம்ப்ளீட் பேக்கப். ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 days வரைக்குமே பேக்கப் கொடுக்கறதுக்கு ஏபிளா டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புது விஷயம் ஆப்பிளோட ப்ரோ மாடல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஸ்பெஷல் ஆடியோ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ரோ மாடல்ஸ் நான் ப்ரோ மாடல்ஸ் ஏர்பாட்ஸ்ல எல்லாமே வந்துச்சு. ஸோ ஆடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாட்டி ஸ்பெஷல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கேமராவை யூஸ் பண்ணி ஒரு 3D என்விரான்மெண்ட் மாதிரி நீங்க எடுக்கிற வீடியோ எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து VR ஹெட்செட் ஆப்பிளோட இருக்குல்ல, ஸோ அதை வாங்கி நீங்க பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D என்விரான்மெண்ட்ல நீங்க அந்த வீடியோவை பாக்குற மாதிரி இருக்கும், சுத்தி சுத்தி பார்க்கலாம். ஸோ அதுவுமே ஒரு நியூ ஃபீச்சரா ப்ரோ மாடல்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டி எந்த சீரிஸ்லமே அப்படி இன்னோவேட்டிவா எந்த கலருமே படல. சோ ப்ரோ மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம், பியூர் டைட்டானியமே ஒரு கலரா கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வாட்டியான எக்ஸ்க்ளூசிவ் கலர். லைக் போன வருஷம் பர்பிள் கொடுத்துருந்தாங்க, அது மாதிரி இந்த வாட்டி டைட்டானியம் தான் எக்ஸ்க்ளூசிவான கலர். அது உங்களுக்கு ப்ளூ, பிளாக், சில்வர் இந்த 3 தான் எக்ஸ்ட்ரா கலர். கோல்டு வந்து இந்த வாட்டி கிடையாது, அதுக்கு பதிலாக தான் டைட்டானியம். ஸோ அதுவே கொஞ்சம் ஒரு கோல்டுக்கு சிமிலர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ இந்த 4 கலர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரோ மாடல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அவ்வளோதான் எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ரோ மாடல்ஸ் நான் ப்ரோ மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே புதுசாக கொண்டு வந்திருக்கிறது, புதுசாக கொண்டு வராதது, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கமிங் டு ப்ரைஸ், ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரோ மாடல்ஸில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. சேம் 79,990 தான் உங்களுக்கு ஐஃபோன் 15 வந்து லான்ச் ஆயிருக்கு இந்த வாட்டியும். ஸோ இந்தியாவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு தான் உங்களால் வாங்க முடியும். சேம் 15+ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89,990 அதுதான் போன வருஷமும் அதே ப்ரைஸ் தான், இந்த வருஷமும் அதே ப்ரைஸ் தான். ஸோ நான் ப்ரோ மாடல்ஸ் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்தனே சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் த கேமரா இது கம்ப்ளீட்டாக ஒர்த்து, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே ப்ரோ சீரீஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 15 Pro வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,29,990 கிட்ட வந்து லான்ச் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி 5,000 அதில் வந்து அதிகமாகுது. ஸோ 1,34,000 கிட்ட வந்து இந்த வாட்டி ப்ரோ வேரியன்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,59,990 இந்த வாட்டி வந்து லான்ச் ஆகுது இந்தியாவில். இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ப்ரோ மேக்ஸோட பேஸ் வேரியண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB, எல்லாமே உங்களுக்கு 128 GB தான் பேஸ் வேரியன்ட். பட் ப்ரோ மேக்ஸில் மட்டும் இந்த வாட்டி 256 GB வந்து பேஸ் வேரியண்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ரீசன். ப்ளஸ் டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ப்ரோக்கு வந்து கம்மியான டைட்டானியம் யூஸ் ஆகும். ஸோ ப்ரோ மேக்ஸ்ன்றப்ப அதிகமான டைட்டானியம் யூஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ப்ரோ மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த வாட்டி. 20,000 வந்து ப்ரீவியஸ் மாடல்லேருந்து இந்த மாடலுக்கு வந்து ஜம்ப் ஆகுறதுக்கு வந்து 20,000 எக்ஸ்ட்ரா வாங்குறது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹை தான். பட்
ஸ்டில் பார்ப்போம் அதர் கண்ட்ரீஸில் என்னென்ன ப்ரைஸிங் வருது அப்படின்னு நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ரோ மேக்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் வாங்குறத விட வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் வாங்குறது கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ மோஸ்ட்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணிட்டேன் அப்படி நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு வீடியோ போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நான் மிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். பை பை.